வெல்கம் டு மை சேனல் சமையல்மேட். இன்றைக்கி நம்ம வீட்டிலே ஐஸ்கிரீம் எவ்வளோ ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி 3 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் நான் செய்ய போகிறேன். காஃபி மோக்கா, ஸ்ட்ராபெரி, பர்த்டே கேக் ஐஸ்கிரீம். இப்போது இந்த ஐஸ்கிரீம்கான செய்முறையை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காஃபி மோக்கா ஐஸ்கிரீம். இப்போ இதுக்கான செய்முறையை நம்ம பார்க்கலாம். வாங்க, ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் வார்ம் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது வார்ம் மில்க் எதுக்குன்னா, நம்ம இதில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணி அதை மெல்ட் பண்ண போகிறோம். நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னால் இந்த சன்ரைஸ் ப்ரூ காஃபி அந்த மாதிரி உள்ள காஃபி தான். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் கொக்கோ பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கொக்கோ பவுடர் இந்த இன்ஸ்டன்ட் காஃபியும் தான் இதுக்குள்ளே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் ஹெவி க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஹேண்ட் பிளெண்டரால் நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி, அதாவது க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்ம அதை பீட் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஐஸ்கிரீம் வந்து நம்ம இப்போ எப்படி பீட் பண்ணியிருக்கோமோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இது இனிப்புக்காக நம்ம இதில் என்ன ஆட் பண்ணுற போகிறோன்னா, 200 ml கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறோம். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் தான் இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ஸ்மூத்தாக தான் அதை மிக்ஸ் பண்ணணும். நம்ம இதை ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, கொக்கோ பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி, வெனிலா எசன்ஸ், அதை நம்ம ஆட் பண்ணி இதையும் நல்லா ஸ்மூத்தாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணினா தான் இந்த மாதிரி பக்குவத்தில் அது இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் மினிமம் 4 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் நம்ம வச்சு எடுத்தால் சூப்பராக நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ நான் வந்து இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமோட செய்முறையை நம்ம பார்க்கலாம். 1 கப் ஹெவி க்ரீமை இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணிவிட்டு இனிப்புக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம 200 ml கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஐஸ்கிரீம்லலாம் மெயினாக நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, இனிப்புக்கு நம்ம கண்டென்ஸ்ட் மில்க்கு தான் ஆட் பண்ணுறோம். அதனால் ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம இதை செய்கிறதுக்கு. இதை லைட்டாக ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்ட்ராபெரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 1 ½ கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ½ கப் ஸ்ட்ராபெரியை வந்து ப்யூரி ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸியில் அடித்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வேறு எந்த எசன்ஸும் ஆட் பண்ணல. இந்த ஸ்ட்ராபெரி அரைச்சி சேர்த்துருக்கதும் கட் பண்ணி சேர்த்துருக்கதும் இதுக்குள்ள ஃப்ளேவர். இதுவே ரொம்ப டேஸ்டியான ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இதே நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மினிமம் 4 ஹவர்ஸ், அதை மறந்துடாதீங்க. இப்போ லாஸ்ட்டாக இருந்த இந்த ப்யூரி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைனாக வரும். அது வந்து நம்ம எடுக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பர்த்டே கேக் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இதுக்கான செய்முறையை நம்ம பார்க்கலாம். 1 பவுலில் 1 கப் ஹெவி க்ரீம் ஆட் பண்ணுறோம். அதே சேம் மெத்தடு தான். அதை நம்ம க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம சுகருக்காக 200 ml கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/4 கப்பில் நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நார்மல் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான். இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு நேம் தான் இந்த பர்த்டே கேக் ஃப்ளேவர். இப்போ இதை லைட்டாக ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதையும் ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இங்கே உள்ள கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ளேவர். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மீதி வச்சுருந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை இதுக்கு மேலே ஆட் பண்ணுறேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது நான் ஒரு 6 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். மினிமம் 4 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 6 ஹவர்ஸு. நான் 6 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இனி நான் எடுக்கும் போது அந்த ஐஸ்கிரீம் எப்படி இருந்து நீங்களே பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருந்து. இப்போ வெளியே எடுத்தோடனே ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதை வச்சுட்டு திரும்பி நீங்கள் எடுத்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கும் போது இதை மாதிரி ஸ்மூத்தாக அது நமக்கு அப்படி அழகாக பால்ஸ் மாதிரி வரும். சூப்பரான ஐஸ்கிரீம். வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சமையல்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.